அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மரம். இந்த பதிவு போன காணொலியோட தொடர்ச்சியாக இருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், குடும்ப வன்முறை, அதோட தொடர்ச்சியாக அது வந்து பார்த்தா இருக்கும். இதில் இருக்க சில முக்கியமான டேர்ம்ஸ், சில வார்த்தைகள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம், அதோட தொடர்ச்சியாக இருக்கும். சரி, இப்படி குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணு தான் போய் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதான் வந்து பார்த்தா ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். எனி பர்சன் கேன் லாஜ் த கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட்டு பெண் சார்பாக யார் வேணாலும் போய் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தா கொடுக்கலாம். ஸோ மொதல் பாயிண்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் தெரியும். எங்கே சார் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ அல்லது சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டு துறைன்னு ஒரு துறை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சகம் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த துறை சார்ந்து எங்கே இயங்குதோ அங்கே வந்து பார்த்தா பாதுகாப்பு அலுவலர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே மோஸ்ட்லி இருப்பாங்க ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட போய் தான் வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தா கொடுக்கணும். அவங்க வந்து பார்த்தா யார் வந்து பார்த்தா ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்காங்களோ, ரெஸ்பாண்டன்ட்னா யாருன்னு பார்த்தோம், யார் மேலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கூப்பிட்டு வந்து பார்த்தா விசாரிப்பாங்க, சில விஷயம் வந்து பார்த்தா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதை அவர் கேட்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா டொமஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட், நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தா டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து பார்த்தா அவர் தயார் பண்ணுவார் இன் கேஸ் இந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து பார்த்தா கேட்கல அப்படின்ட்டுனா. ரிப்போர்ட் ரெடி பண்ணி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நீதிமன்ற நடுவர் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில், அந்த உச்சவரம்பில், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அந்த உச்சவரம்புக்கு உட்பட்ட ஒரு நீதிமன்ற நடுவருக்கு வந்து பார்த்தா அனுப்பிச்சி வச்சிருவார். அதுக்கடுத்து கேஸ் வந்து பார்த்தா கோர்ட்டுக்கு வந்து பார்த்தா போயிடும், டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு தேவையில்லை. இதில் நம்ம ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட தான் போகணும். அடுத்து கோர்ட்டுக்கிட்ட போயிடுச்சு, ரெஸ்பாண்டன்ட் வந்து பார்த்தா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சொல்லி கேட்கல, பாதுகாப்பு அலுவலர் சொல்லி கேட்கல அப்படின்னா கோர்ட்டு ஐ மீன் கேஸ் வந்து பார்த்தா கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நடுவர் வந்து பார்த்தா சில ஆணைகள் வந்து பார்த்தா பிறப்பிப்பார். ஃபஸ்ட்டு அந்த அக்ரீவ்டு பர்சன் பாதிப்புற்ற பெண்ணுக்கான பாதுகாப்பு ஆணை, அந்த பெண்ணாக போய் வந்து பார்த்தா அவர் திரும்ப போய் ரெஸ்பாண்ட் வந்து பார்த்தா போய் அச்சுறுத்தக்கூடாது, அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா போய் தொந்தரவு செய்யக்கூடாது, அவங்க தங்கியிருக்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் தொந்தரவு செய்யக்கூடாது அந்த மாதிரி. அடுத்து ரெசிடென்ஷியல் ஆர்டர், இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த ஆக்ட் கீழே இருக்கிறப்ப. மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடுவாங்க அப்படின்ற பயத்திலே வந்து பார்த்தா திருமணமான நிறைய பெண்கள் வந்து பார்த்தா பயந்துக்கிட்டு வீட்டிலேயே வந்து பார்த்தா சொல்ல மாட்டாங்க சொல்கிறப்ப. ஆனால் இந்த ரெசிடென்ஷியல் ஆர்டர் அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா எய்தர் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு வீட்டில் வந்து பார்த்தா அவங்க பாதுகாப்பாக தங்கணும். ஈவன் அந்த தங்குற வீட்டு கூட அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து பார்த்தா வாடகை வந்து பார்த்தா கொடுக்கணும்னு கூட கோர்ட் வந்து பார்த்தா சொல்லலாம். அடுத்து கஸ்டடி ஆர்டர், இது குழந்தைங்க சம்மந்தமானது இருக்கிறப்ப. குழந்தைங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் இருக்கணும், ஆனால் அது வந்து பார்த்தா ஒரு டெம்பரவரி தான். அடுத்து காம்பன்சேஷன் ஆர்டர், இன்கேஸ் ஒரு அபியூஸ் ஏற்பட்டு அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தா மனதளவுலையோ இல்லை உடலளவுலையோ வந்து பார்த்தா ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்கிறதுக்கான எக்ஸ்பென்ஸை வந்து பார்த்தா அந்த ரெஸ்பாண்டன்ட் தான் வந்து பார்த்தா ஏற்கணும். அடுத்து ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு, இது ஒரு சிறப்பம்சம் இந்த சட்டத்தில். இன்கேஸ் ஒரு வீட்டில் ஒன்றா இருக்காங்க அவங்கள அந்த பெண்மணி வந்து பார்த்தா பாதிப்படைஞ்சிருக்காங்க ரெஸ்பாண்டன்ட்னால அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் அவங்க சரிசமமாக பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து பார்த்தா உரிமை கொடுக்கும். அதை அவர் மீறினார்னா அவர் அவரை சட்டப்படி வந்து பார்த்தா தண்டிப்பாங்க. அதே வீட்டில் அவங்க இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். அடுத்த பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்த வருஷம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு இது பாயிண்ட் எழுதியிருக்கேன், லாஸ்ட்டு முந்தின பாயிண்ட்டு சிவில் லா ராதர் தென் கிரிமினல் அப்படின்ட்டு. இந்த சட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தா சிவில் லாவே வந்து பார்த்தா ஃபேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதாவது உரிமையில் வழக்காகவே இருக்கணும், குற்றவியல் வழக்காக மாறக்கூடாது அப்படிம்பாங்க. இன்கேஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டரை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கொடுக்குறாருல, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ட்டே கேஸ் முடிஞ்சு போச்சு, அது சிவில் கேஸ் வந்து பார்த்தா முடிஞ்சு போயிடும், வான் பண்ணி வந்து பார்த்தா விட்டுருவாங்க, அது வரை அவரும் போயிடுவார், ரெஸ்பாண்டன்ட் போயிடுவார். இன்கேஸ் ரெஸ்பாண்டன்ட் எதையுமே சொல்லி கேட்காம இருந்தார் அந்த கேஸ் வந்து பார்த்தா கிரிமினல் கேஸாக மாறிடும், அதுவும் வந்து பார்த்தா காக்னிசபிள் அஃபென்ஸாக மாறும். காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்ன, அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் வந்து பார்த்தா அரெஸ்ட் பண்ணா இருக்கிறப்ப காக்னிசபிள் அண்ட் நான் வேலபிள் அஃபென்ஸாக வந்து பார்த்தா மாறும். அடுத்த பாயிண்ட்டு ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தா ஜெயிலில் வைக்கிறான், 20,000 வந்து பார்த்தா ஃபைனு வந்து பார்த்தா போடுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வழக்கு வந்து பார்த்தா விசாரணை வர்றப்போ கொஞ்சம் வேகமாக விசாரிக்கணும் அப்படின்றதுக்காண்டி மொதல் வாட்டி இந்த கேஸை எப்போ விசாரிக்கிறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்லேருந்து 60 நாளைக்குள்ளார கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதில் நம்ம பாதிப்படுறவங்க கண்டிப்பாக பெண்ணாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் அவங்க யாரில் யார்கிட்ட இருந்து வேணாலும் வந்து பார்த்தா பாதிப்படைஞ்சிருக்கலாம், அது நார்மல் ஒரு ஃபேமிலி ஒரு அப்பா அம்மா கிட்டே இருந்து இருக்கலாம், அல்லது கணவன் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி சைட்லேருந்து இருக்கலாம், கல்யாணம் ஆகாத பெண்களும் இதில் இன்க்ளூட் தான் வச்சுக்கிறோம். நிறைய சிறப்பம்சம் இந்த சட்டத்தில் இருக்குது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் நம்ம சைல்டு அப்படின்னு பார்த்தோம், 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்களும் வந்து பார்த்தா இன்க்ளூட் ஆவாங்கன்னு. அந்த சைல்டு வந்து பார்த்தா 3 விதமான சைல்டாக இருக்கலாம், ஒன்று தத்தெடுக்கப்பட்ட சைல்டாக இருக்கலாம், இன்னொன்று ஃபாஸ்டர் வளர்ப்பு, அதை மாற்றி மட்டும் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க, இன்னொன்று ஸ்டெப் நம்ம சித்தி வளர்ப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் பாயிண்ட்டாக வச்சு அந்த சட்டத்தை கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் மேக் பண்ணி ஓன் வேர்ட்ஸில் வந்து பார்த்தா வேர்டிங் போட்டு எழுதணும். ஆனால் இதெல்லாம் கீவேர்டில் இருக்கும், இந்த காம்பன்சேஷன் ஆர்டர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு, அதான் பாயிண்ட். அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியணும், அப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, சம் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ், இதை மீறினார்னா அவர் வந்து பார்த்தா சிவிலாக தான் மோஸ்ட்லி முடிய பார்ப்பாங்க, கிரிமினலாக மாற விடாமல், அப்புறம் பெனால்ட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி. அடுத்து இன்னும் ஒரு வீடியோவோடு வந்து பார்த்தா டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது முடிய பார்ப்போம். நன்றி.